நாம் சொர்க்கத்துக்கு செல்லுகின்றோம். அதான் வள்ளலார் சொன்னது. வள்ளல் பெருமானை நாடுங்கள். குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகில். குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம், கற்றிடுவோ புதிய கல்வி, கருத்துயர்த்தி மேலாம். பசிப்பிணி நீக்குவார், நோய்பிணி நீக்குவார், அறியாமை பிணியை நீக்குவார், அனைத்தையும் நீக்க வல்லவர் வள்ளலார். அதற்கு வழிகாட்டுபவர் வேதாத்திரி மகரிஷி. இன்றைய தினம் பெண்ணாடத்திலே இந்த வள்ளலாருடைய தைப்பூசத்தை ஒட்டி அவருடைய வழி அந்த மூலிகை மருத்துவத்தை நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு இன்று தொடங்கியிருக்கிறோம். தொடர்ந்து வருடா வருடம் இந்த முகாம் என்பது தொடர்ந்து நடக்கும். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி துவங்க இருக்கிறது. இது நம்மளுடைய அதாவது அந்த மருத்துவம் சார்ந்த நம்முடைய அந்த செயல்பாடு என்பதால் உடனே நம்ம இந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த இடத்தை நமக்கு அளித்து பேருதவியாக இருந்த அறிவு திருக்கோயிலுடைய ஐயா தாக்கோ சம்பந்தம் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் தொடங்கி இந்த நிகழ்ச்சியை அடுத்து மருத்துவர் ஐயா அவர்கள் இதனுடைய நோக்கங்களை பற்றி எல்லாம் விரிவாக பேசுவார். அதன் பிறகு இந்த மருத்துவ முகாம் என்பது முறைப்படி தொடங்கும். வாழ்கின்ற காலத்தில் நம் வாழ்க்கை பயனுள்ளதாக பிறருக்கு இன்பம் அளிக்கக்கூடியதாக, சுகம் அளிக்கக்கூடியதாக, திருப்தி அளிக்கக்கூடியதாக நாம் நமது பயணத்தை அமைத்து கொள்ளலாம். அதை எப்படி அமைப்பது? வேதாத்திரி இரண்டே இரண்டு தத்துவங்கள் மனித வாழ்க்கைக்கு போதுமானது என்று தவத்தின் முடிவிலே கூறியிருக்கின்றார்கள். நான் யாருக்கும் எனது வாழ்நாளில் எனது மனதாலும் உடலாலும் யாருக்கும் துன்பம் தரமாட்டேன். முதல் கருத்து. இரண்டாவது கருத்து, துன்பப்படுபவர்களை துன்பத்தை என்னால் இயன்ற அளவு நீக்குவேன். இதுதான் வாழ்க்கை. இதை செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கையாக, புண்ணியமான வாழ்க்கையாக, சொர்க்கத்திற்கு போகும் வாழ்க்கையாக அமைந்துவிடும். அதற்கு ஒரு வழி சொன்னார் வள்ளலார். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்த ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அந்த ஆனந்த கவி என்ன கவி? ராமலிங்கர். மனிதனிடம் இருக்கின்ற துன்பங்கள் போவதற்கு அன்னதானம் பண்ணும், பிறருடைய பசியை அற்றார் அழிப்பசி தீர்த்தல், அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்பு உழி. உன்னிடம் கோடிக்கணக்கான பணம் இருக்கலாம் ஐயா, அந்த பணத்தை அடுத்த வேலை சாப்பிடுவதற்கு என்ன பண்ணுவது என்கின்ற கொடிய பசியோடு இருக்கின்றவனுடைய வயிற்றில் ஓரிரு பருக்கை போடுகின்றாயே, அதுதான் நீ பெற்ற பயன், பொருள் பெற்ற பயன். நீ சேர்த்து வைத்திருக்கின்ற பொருளை வைக்கின்ற இடம் ஏழையின் பசித்த வயிறு. அந்த ஏழையின் பசித்த வயிறில் எப்பொழுது உணவை இடுகின்றோமோ நாம் சொர்க்கத்துக்கு செல்லுகின்றோம். அதுதான் வள்ளலார் சொன்னது. ஆனந்த கவி, அந்த ஆனந்த கவி தான். பசிக்குதுன்னு வரான்னா சோர்போட. பசி என்றால் பிடி ஒரு அரிசி, அதுதான் வள்ளலார் சொன்னது. அதனால் பேசுனா நிறைய பேசிகிட்டு இருக்கலாம், ஆனால் இங்கே வந்திருக்கவங்கெல்லாம் பேச்சாளர்களை விட பேசுவதற்கு மணிக்கணக்கில் பேசுவாங்க. அதை விட என்ன போட்டிருக்காங்க, வள்ளலார்
பணியகம் பணி செய்யணும். இங்கே வந்திருக்கிறவங்க நோய் பிணியகத்தை பணி செய்ய வந்திருக்கின்றார்கள். அவர்களை வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். உங்கள் பணி வெல்லட்டும். உங்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ எங்களிடம் நாடுங்கள். வள்ளல் பெருமானை நாடுங்கள். குற்றவாளி பாவி என்று யாருமில்லை உலகில். குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம். கற்றிடுவோம் புதிய கல்வி, கருத்துயர்த்தி மேலாம். உற்ற செல்வம் உடல் உழைப்பு அனைத்தும் உலகுக்கு ஈந்து இன்பம் காண்போம். மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம். மானதியாம் இறைவனின மனதடியில் தேர்வோம். யார்கிட்டையும் போய் பிச்சை எடுக்காதப்பா, என்னிட்டவா நான் தரேன். மானதியாம் இறைவனின மனதடியில் தேர்வோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு வேதாத்திரி மகரிஷி. எனவே நம்மளால் முடிஞ்ச அளவு தனவந்தர்களை கேட்போம், முடியாத அளவுக்கு இறைவனை கேட்போம். கொடுத்து அருள்வார், பசிப்பிணி நீக்குவார், நோய்பிணி நீக்குவார், அறியாமை பிணியை நீக்குவார், அனைத்தையும் நீக்க வல்லவர் வள்ளலார். அதற்கு வழிகாட்டுபவர் வேதாத்திரி மகரிஷி. வந்திருக்கிற நீங்கள் அனைவரும் இந்த பணியகத்தின் மூலம் பயன்பெற்று சுகம் பெற்று வாழ்வில் திருப்தி அடைய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டு பணியாற்ற வந்திருக்கின்ற அனைத்து தோழர்களையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி வாழ்த்தி உங்கள் பணி வெல்லட்டும் என்று கூறி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.